ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை தோசை. கோதுமை மாவை கரைச்சி ஊற்றாமல் இதை வந்து நம்ம கோதுமை ரவையை ஊற வச்சு அரைச்சி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவா 3 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, உப்பு, வெள்ளத்துக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம் நம்ம, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை ரவா 3 கப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் அரிசி. அரிசி எதுக்குன்னா, இந்த தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் அரிசி. அதனால் 1/2 கப் சேர்த்தா போதும். பச்சரிசி சேருங்க, நல்லா வரும். அப்படி இல்லைனா இட்லி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சுடுங்க. ஸோ இப்போ ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் அரிசியையும் அந்த கோதுமை ரவையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்கிறோம். ஸோ கொஞ்சம் புழிஞ்சு போட்டுக்கோங்க. அரைச்சதுக்கு அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த தோசை மாவு பேட்டர் வர்ற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ அதை அரைச்சதுக்கு அப்புறம் 1/2 கப் தேங்காயும் போட்டு சேர்த்து ஒன்றா அரைச்சிடுங்க. ஸோ இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எதுக்கு சேர்க்குறோம்னா, சவுக்கு சவுக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம உப்புக்கு தனியாக இனிப்புக்கு தனியாக மாவை டிவைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வெள்ளத்துக்கு நம்ம வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறோம், ஏன்னா அது வந்து சம்டைம் மணல் இருக்கும். அதுக்காக வெள்ளத்தை நம்ம வந்து கொஞ்சோண்டு 1/2 கப் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கிறோம். அது கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிடுறோம். ஸோ டைரெக்டாக வடிகட்டி அந்த மாவுலேயே நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ நமக்கு வெள்ளம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த இனிப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். உப்புக்கு நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 2 பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு உப்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிப்பு கொஞ்சம் பொறுமையாக முதல்ல ஊற்றுங்க, ஏன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் வெள்ளம்ங்கிறதுனால அடியில் ஒட்டும். அதனால் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இனிப்பை. ஸோ திருப்பும்போது பார்த்து திருப்புங்க நீங்கள். மொதல் ஒரு தோசை, 2 தோசைன்னா 3வது தோசைலேருந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த இனிப்பு. வெள்ளம்ங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ உப்பு நோ ப்ராப்ளம்ங்க, நல்லா வரும் உப்பு உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உள்ளார 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தோசையும் ரெடி ஆகிடுச்சு, உப்பு தோசை, இனிப்பு தோசை. இது வந்து ஒரு கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.